துணிக்கை சட்டையை கிழித்து அனுப்புவது, ஆபரணங்களை கழற்றி கொடுத்துவிட்டு போகச் சொல்வது, தலைமுடிக்குள் சோதனை என நீட் தேர்வு கொடுக்கும் அழுத்தத்தை விட அந்த அறைக்குள் நுழைவதற்குள் மாணாக்கர்கள் அடையும் மன அழுத்தம் அதிகமானது. இத்தனை செய்து என்ன பயன் என்று எள்ளி நகையாடும் அளவுக்கு செய்துவிட்டது தற்போது வெளியாகியுள்ள நீட் ஆள் மாறாட்ட முறைகேடு குறித்த செய்தி. நீட் தேர்வு தொடங்கப்பட்டதிலிருந்தே பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வே தேவையில்லை என்று ஒரு புறம் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்க, மறுபுறம் தென்காசி மாணவனுக்கு ராஜஸ்தானில் தேர்வு மையம் ஒதுக்கியது என பிரச்சனைகளின் மையமாக நீட் தேர்வு தொடர்ந்து இருந்து வருகிறது. தேனி மருத்துவக் கல்லூரியில் படித்து வரும் உதித் சூர்யா என்ற மாணவன் ஆள் மாறாட்டம் செய்து மருத்துவ படிப்பில் சேர்ந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்த நிலையில் தான் கல்லூரியிலிருந்து விலகுவதாக கடிதம் கொடுத்துவிட்டு தலைமறைவானார் உதித் சூர்யா. சான்றிதழ்களில் இருக்கும் புகைப்படமும் உதித் சூர்யாவின் தோற்றமும் வெவ்வேறாக இருக்க சந்தேக புயல் சுழன்றடிக்க தொடங்கியது. இது தொடர்பாக தேனி மருத்துவக் கல்லூரி டீன் ராஜேந்திரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துவங்கினர். மாணவன் உதித் சூர்யாவும் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டிருந்த அவரது தந்தை மருத்துவர் வெங்கடேசனும் தலைமறைவான நிலையில் தீவிரமாக அவர்களை தேடி வந்த போலீசார் திருப்பதியில் கண்டுபிடித்து கைது செய்தனர். அதன் பிறகுதான் நீட் தேர்வில் நிகழ்ந்த பெரும் மோசடி அம்பலமானது. ஏற்கனவே நீட் தேர்வு எழுதி தோல்வியடைந்த மாணவர்கள் தங்களுக்கு பதிலாக வேறு ஒருவரை தேர்வு எழுத வைத்து அந்த தேர்ச்சி சான்றிதழை வைத்துக் கொண்டு மருத்துவ கல்லூரிகளில் இடம் பிடித்து படித்துக் கொண்டிருக்கும் மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து முதலாம் ஆண்டு மருத்துவம் பயிலும் மாணவர்களின் சான்றிதழ்களை சரிபார்க்கும்படி மருத்துவ கல்வி இயக்குநரகம் அனைத்து கல்லூரிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியது. களத்தில் இறங்கிய கல்லூரிகள் உதித் சூர்யாவை போலவே ராகுல், பிரவீன் மற்றும் இர்ஃபான் ஆகிய மாணவர்களும் ஆள்மாறாட்டம் செய்திருப்பதை கண்டுபிடித்தன. ராகுல் அவரது தந்தை டேவிஸ், பிரவீன் அவரது தந்தை சரவணன் ஆகிய நான்கு பேரும் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். உதித் சூர்யாவின் தந்தை வெங்கடேசனை போலீசார் விசாரித்த போது தனது நண்பரான மருத்துவர் சஃபி என்பவர் மூலமாகத்தான் ஆள்மாறாட்டம் செய்யும் ஏஜென்ட் தனக்கு அறிமுகமானதாக கூறினார். சஃபி தனது மகன் இர்ஃபானை ஆள்மாறாட்டம் செய்து தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்திருந்தார். இர்ஃபான் மொரிஷியஸ் தப்பிவிட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் சஃபியை தேடி விரைந்தது காவல்துறை. வாணியம்பாடி பகுதியில் ராஜா டாக்டர் என்ற பெயரில் மக்களுக்கு அறிமுகமாகி இருந்த சஃபியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்த போது மோசடியின் அடுத்த முடிச்சு அவிழ்ந்தது. ஆள்மாறாட்டம் செய்த அத்தனை பேரையும் மோசடி ஏஜென்ட் சஃபி மூலமாகவே தொடர்பு கொண்டிருப்பது தெரிய வந்தது. சஃபியின் மகன் இர்ஃபான் சேலம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ள நிலையில் நீட் மோசடி குறித்து வரும் தகவல்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கின்றன. வெளி மாநிலங்களில் தேர்வு எழுதும் வசதி, பயோமெட்ரிக் அடையாளங்களின் அடிப்படையில் தேர்வர்கள் சோதிக்கப்படாதது இரண்டும் இந்த ஆள் மாறாட்ட முறைகேடு நடக்க காரணம். ஆள் மாறாட்டம் நடந்துள்ளதை அறிந்து கொண்ட தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட மாணவர்களை படிக்க அனுமதித்ததுதான் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளறுபடிகளே நடக்காது என்று சொன்ன தேசிய தேர்வு முகமை நடத்தும் இந்த நீட் தேர்வில் இத்தனை குளறுபடிகள் நடக்க என்ன காரணம்? முதல் முறையாக என்டிஏ நடத்துகிறாங்க. என்டிஏ நடத்தின முதல் வருஷமே பார்த்தீங்கன்னா இந்த மோசடி தெரிய வருது.
ஸோ இதுக்கு என்ன காரணம், என்டிஏ வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க வந்து போட்டித் தேர்வுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எம்பிபிஎஸ்க்கு மட்டும் நடத்துறதில்ல, பிஜி கோர்ஸுக்கும் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதே போல் வந்து மற்ற உயர்கல்வி படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வையும் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு பெர்மனண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கிறனால அதில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்லாம் அவங்கள வந்து எளிதில் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தடுக்குன்னா என்ன பண்ணுறதுன்னா, நம்ம அந்த என்டிஏ என்ற அமைப்பை வந்து நம்ம தென்னிந்தியாவிலையும் வந்து ஒரு கிளையை வந்து உருவாக்கணும். அதாவது அந்த டெஸ்டிங், அதாவது அந்த எக்ஸாம் போகிறதுலேருந்து விடைத்தாள் திருத்தி தேர்வு முடிவு வெளியிடுற வரைக்கும் அதனுடைய ஒரு பங்கும் வந்து தென்னிந்தியாவில் வந்து ஒரு கிளை அமைச்சு அதன் மூலமாகவும் வந்து தேர்வு வந்து நடத்தினா தான் இந்த நீட்டில் வந்து இந்த இது போன்ற முறைகேடுகளை வந்து குறைக்க முடியும். மருத்துவ மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வில் நடந்த முறைகேட்டை போலவே ஆசிரியர்களுக்காக நடந்த தேர்விலும் முறைகேடுகள் நிகழ்ந்து அந்த தேர்வையே தமிழக அரசு ரத்து செய்த சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்டது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் காலியாக உள்ள விரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்ப கடந்த 2017 ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு நடத்தியது. 133,569 பேர் தேர்வு எழுதியிருந்த சூழலில் 2,000 மேற்பட்டோர் சான்றிதழ் சரிபார்ப்பதற்காக அழைக்கப்பட்டனர். அப்போது 196 பேரின் சான்றிதழ்களில் மதிப்பெண்கள் மாறியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தேர்வில் பங்கு பெற்றோரின் மதிப்பெண்களை பதிவு செய்யும் பணியை டேட்டாடெக் மெத்தோடெக் என்ற டேட்டா என்ட்ரி நிறுவனம் மேற்கொண்டிருந்தது. அதன் மூலமாகவே 196 பேரின் மதிப்பெண்கள் மாற்றப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இந்த மோசடி தொடர்பாக 156 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 13 பேர் கைது செய்யப்பட்டனர். 7 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனால் தேர்வர்களிடம் பணம் வசூல் செய்தது யார், முக்கிய புள்ளிகள் சிக்காமல் தப்பித்து தலைமறைவாக இருப்பது ஏன் ஆகிய கேள்விகளுக்கு போலீசாரிடம் பதில் இல்லை. முறைகேடுகள் நடந்து அம்பலமானதை அடுத்து அந்த தேர்வையே ரத்து செய்து உத்தரவிட்டது தமிழக அரசு. தேர்வு பணிகளை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனங்களும் அரசு அதிகாரிகளும் இணைந்து இடைத்தரகர்கள் மூலமாக இத்தகைய மோசடிகளை நிகழ்த்துகின்றனர். கூட்டு சேர்ந்து முறைகேடு செய்யும் வாய்ப்புகளை அரசு இனியாவது தடுத்துடுமா? இப்போ டிஆர்பி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பாலிடெக்னிக்கில் தேர்வு நடந்ததில் பார்த்தீங்கன்னா, அதில் எக்ஸாம்ஸ் எழுதுனவங்க ஒரிஜினலாக வாங்கின மார்க் பார்த்தீங்கன்னா 30 மார்க் 40 மார்க் வாங்கினவங்களுக்கு 100 மார்க்குக்கு மேலே அதிகமாக வந்து ப்ளஸ் பண்ணி போட்டு, அதாவது இந்த எங்கே இந்த தவறு நடந்திருக்குன்னா, இப்போ கம்ப்யூட்டரில் வந்து அவங்களுடைய மார்க் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் வேல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டா கம்ப்யூட்டரில் டேட்டாலாம் என்ட்ரி பண்ணுவாங்க. அந்த டேட்டா என்ட்ரி பண்ணுற இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க. குறைவான மார்க் வாங்கினவங்ககிட்ட பணம் பெற்றுக்கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகப்படியான மார்க்குகளை போட்டு அவங்க வந்து செலெக்ஷன் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ முறையாக ஒழுங்காக படித்து தேர்வு எழுதின ஒருத்தருடைய வாய்ப்பை இவங்க வந்து வந்து தட்டி பறிக்கிற ஒரு விஷயமா இருக்குங்க. இப்படிப்பட்டவங்க வரும்போது, இப்போ ஆசிரியர் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேவை அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு தொழில். அந்த சேவை இவங்க இந்த மாதிரி முறைகேடாக வர்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு சேவை மனப்பான்மையோட வகுப்புகள் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும் வெவ்வேறு வடிவங்களில் அரங்கேற்றப்படுகிறது. அரசு சார்ந்த துறைகளான பணிகள் பலவற்றிலும் முறைகேடுகளின் சாயம் இருப்பது ரயில்வே துறைக்கான குரூப் டி தேர்வில் முடிவுகள் வெளியான போது அப்பட்டமாக தெரிந்தது. ரயில்வே துறையில் குரூப் டி பிரிவில் மொத்தம் 62,907 பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு கடந்த ஆண்டு நடந்தது. நாடு முழுவதும் 1 கோடி பேர் விண்ணப்பித்திருந்த இந்த தேர்வு செப்டம்பர் 17 முதல் டிசம்பர் 17 வரை நடந்து முடிந்தது. சென்னையில் 1,550 காலி பணியிடங்கள் இந்த தேர்வின் மூலமாக நிரப்பப்படுவதாக இருந்த நிலையில், கடந்த மார்ச் 4 தேதி அன்று
முடிவுகள் வெளிவந்தன. அந்த தேர்வில் நிச்சயம் முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை நிரூபிக்கும் விதமாக அமைந்திருந்தன தேர்வு முடிவுகள். 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடந்த நிலையில் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 102, 109, 354 என்று ஏகத்துக்கும் மதிப்பெண்கள் வாரி வழங்கப்பட்டிருந்தன. இது வழக்கமான நடைமுறைதான் என்றும், நார்மலைசேஷன் முறைப்படி மதிப்பெண் வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதனால் 126 மார்க் வரை கொடுக்கலாம் என்றும் சொல்லி சமாளித்தது ரயில்வே துறை. ஆனால் 354 மார்க் கொடுத்ததை பற்றி எந்த தகவலும் சொல்லப்படவில்லை. அடுத்து நடந்தது இன்னும் அடுத்த லெவல் முறைகேடு. தமிழகத்தில் நடந்த தேர்வில் தமிழக வரலாறு கலாச்சாரம் சார்ந்த கேள்விகள் அதிகம் இடம்பெறுவது வழக்கம். அந்த கேள்விகளுக்கு தமிழகத்தை பற்றி தரவுகள் அதிகம் தெரியாத வட மாநிலத்தவர்கள் பதில் அளிப்பது என்பது கடினமான ஒன்று. ஆனால் அப்படி தமிழகம் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மிகச் சரியாக விடையளித்து கிட்டத்தட்ட 90% வட மாநிலத்தவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தனர். இது குறித்து நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் ரயில்வே தேர்வாணையத்தின் மீது எந்த தவறும் இல்லை என்று விசாரணை நடத்திய சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆனால் இன்னும் இந்த முறைகேடு தொடர்ந்து புகைந்து வருகிறது. மத்திய அரசு பணிகளில் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா? நிச்சயமாக நீங்கள் ஹிந்தி வேணான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இந்திய நிறையா மெஜாரிட்டி ஆகிட்டோம்னா நீங்கள் வந்து இது பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து இப்போ இந்த மேடத்தை பிடிச்சோம் அப்படின்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் போக முடியாத மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணாலும் இது இன்டெரக்டாக வந்து நிறையா வந்து நடக்குது. பட் இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லையா, தெரியலையா, இல்லை மக்களுக்கு இது புரியலையா அப்படிங்கிறது வந்து, ஏன்னா நாங்களாம் படிக்கும்போது உஸ்மானியா யூனிவர்சிட்டி டிகிரி கொடுத்தாலே அமெரிக்காவில் வெளியே வீசா கொடுக்க மாட்டாங்க. இப்போ இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் பொழுது பார்க்கும் பொழுது இந்த ஒரு சந்ததியினரை வந்து நம்ம வந்து பேசிக்கலி வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து திட்டமிட்டதா, இல்லை வந்து அரசியல்களுக்கு அப்பாற்பட்டதா, இல்லை அரசியலுக்கு உள்பட்டதாங்கிறது மக்கள் தான் வந்து அதை வந்து பார்த்துருந்து சொல்லணும். நார்த்தில் வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குது. இந்த முறைகேடுகள் வந்து ப்ராப்பராக வந்து அந்த எவாலுவேஷன் அத்தாரிட்டிஸோட இதில் வந்து இன்றைக்கி கரப்ஷன் டு த கோர் எல்லா இடத்துலையும் கவர்னன்ஸில் தான் மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ முந்தையெல்லாம் இன்ஸ்டியூஷன் வந்து இதெல்லாம் வந்து இன்ஸ்டியூஷனில் கொடுத்து பண்ணுவாங்க, தனியார்கள்ட்ட வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற மெத்தடையும் அவங்க பார்த்துப்பாங்க, எக்ஸாமினேஷன் பண்ணி கரெக்ஷன் மெத்தடும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன் வந்து இப்போ நீங்கள் வியாபம் கேஸ் எடுத்த டாக்டர் இவர் கூட என்ன சொல்லியிருந்தாருனா, அவர் ஃபேஸ்புக்கில் வந்து அதை கொடுத்துருந்தார், நீட் பிஜி 2018 எப்படிலாம் காப்பி அடிச்சாங்கங்கிறது வந்து போட்டிருந்தார். சர்வரே ஹேக் பண்ணி பேரலாக அங்கேருந்து எல்லாமே பண்ணித்தராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆன்லைன் தேர்வுகள்லேயும் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இந்த ஆர்ஆர்பியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 100 மார்க்குக்கு எப்படி 102 மார்க் போட முடியும், 150 மார்க் போட முடியும், 350 மார்க்லாம் போட முடியும்னா, ஒரு கவர்னன்ஸில் வந்து நமக்கு வி ஆர் ஸ்லிப்பிங் பிகாஸ் கரப்ஷன் வந்து இப்போ கூடிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது தேர்வுகளை நடத்தக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்னா, ஒரு கல்வி இன்ஸ்டிடியூஷன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷனோட க்ரெடிபிலிட்டி ஸ்பாயில் ஆகுது அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஏஜிஎஸ் ஆஃபீஸில் அவங்க ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இது வரைக்கும் வந்து ரீஜனல் வைஸ் எடுத்துகிட்ருந்தாங்க. இப்போ ரீஜன் வைஸ் வரக்கூடாது அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ 80 பேரில் வந்து 75 பேர் வட மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க. அதில் இவங்க எல்லாம் தமிழில் உள்ள இதை போய் ஆடிட் பண்ணும், இவங்க எப்படி அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. அப்போ இதுதான் வந்து நமக்கு இப்படி தான் வரப்போகுது அப்படின்னா அது வந்து இப்போ ஆடிட் கரெக்டாக இருக்குமா, இப்போ கவர்னன்ஸில் நம்ம எங்கேருந்து விலகி போகிறோம், இதெல்லாம் வந்து மிக கேள்விக்குறி. இது முக்கியமாக எஜுகேஷனில் ரெக்ரூட்மெண்ட்டில் இதிலெல்லாம் இந்த வந்து இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னா நமக்கு வந்து வருங்கால மாணவர்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு க்ரெடிபிலிட்டியை கொடுக்கல. அரசு தேர்வுகளில் முறைகேடு செய்து பணியில் சேர்வது என்பது காலம் காலமாக நடந்து வருகிறது. ஆனால் உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் கூட இத்தகைய மோசடிகளில் இறங்கி பதவியை பெற்று ராஜ மரியாதையோடு வலம் வந்து கொண்டிருக்கும் செய்திகள் கடந்த ஆண்டில் ஆதாரத்தோடு வெளியாகின. கடந்த 2016 ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 1 தேர்வில் 74 பேர் தேர்வாகினர். அதில் முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அது குறித்து விசாரணை நடத்தும்படி TNPSC துணை செயலாளர் சங்கரசுப்பு காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுத்தார். இதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டு
விடைத்தாள்களை மாற்ற முயன்றதாக டிஎன்பிஎஸ்சி ஊழியர் இருவரை கைது செய்தனர் காவல்துறையினர். குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்ற 74 பேரில் 62 பேர் ஒரே பயிற்சி மையத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அதிகாரிகள் துணையுடன் மிக பெரிய மோசடி நடந்திருக்கலாம் என்று கருதிய நீதிமன்றம் அது குறித்து விசாரிக்கும்படி உத்தரவிட்டது. இதையடுத்து சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. குரூப் ஒன் தேர்வில் தேர்வுக்கு முன்பு, தேர்வு அன்று, தேர்வுக்கு பிறகு என்று 3 கட்டங்களில் மோசடி நடந்திருப்பது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்தது. தேர்வுக்கு முன்பாக சம்பந்தப்பட்ட தேர்வுக்கான வினாத்தாள்களை தயாரிக்கும் பேராசிரியர்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக கேள்விகளை பெற்று பயிற்சி மையத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு முன்கூட்டியே வழங்கப்பட்டு அவர்கள் தேர்வுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கின்றனர். அல்லது தேர்வு நடக்கும் நாளன்று தேர்வு மையத்திற்கு வினாத்தாள்கள் வந்தவுடன் அவற்றை பிரித்து நகல் எடுத்து மாணவர்களுக்கு அனுப்பி அந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை படித்து சொல்லும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த எழுத்து தேர்வுக்கு பிறகு நடக்கும் நேர்முக தேர்வில் பயிற்சி மைய மாணவர்கள் மட்டும் குறிப்பிட்ட நிறத்தில் உடையணிந்து தேர்வுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். அந்த நிறத்தில் உடையணிந்து வரும் மாணவர்களுக்கு தேர்வை நடத்தும் அதிகாரிகள் தாராளமாக மதிப்பெண்களை வழங்கி அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு உதவியாக இருக்கின்றனர். இப்படி பல கட்டங்களில் நடந்த மோசடிகள் மூலம் ஒரே பயிற்சி மையத்தை சேர்ந்த 62 பேர் தேர்ச்சி பெற்று டிஎஸ்பிகளாகவும் டிஆர்ஓக்களாகவும் பணிபுரிந்து வருவதை அறிந்து விசாரணை அதிகாரிகளே அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றனர். தேர்வுகளில் நடைபெறும் இது போன்ற மோசடிகளுக்கு பெரும்பாலும் பயிற்சி நிறுவனங்களே முக்கிய காரணமாக இருக்கின்றன. இத்தகைய மோசடிகளை தவிர்ப்பது எப்படி? கண்ட்ரி ஆஃப் கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து காந்திஜி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னா இதில் இன்னும் நம்ம வந்து காந்தியோட சத்தியாகிரகம், உண்மை, அகிம்சை இதெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா இது மக்கள் வந்து எதையும் தாங்கக்கூடிய மனதுள்ளவர்கள்ங்கிற மாதிரி அவங்கள நம்ம ஏறி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது நிச்சயமாக வந்து சொசைட்டியில் வந்து டாக்டர் அமிர்தியாத் சொன்ன மாதிரி ஒரு சொசைட்டி வந்து இம்பேலன்ஸ் சொசைட்டி ஆகி அவங்க தான் வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக மாறுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டங்கள் வந்து அந்த நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்கோம்னு ஒரு பயம் இருக்குது. வேலையோ படிப்போ உழைக்காமல், வியர்வை சிந்தாமல், பணத்தை மட்டுமே மூலதனமாக வைத்து பதவிகளை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கும் குறுக்கு புத்தியே இத்தகைய முறைகேடுகளை ஊக்குவிப்பதற்கு காரணமாக அமைகிறது. தகுதியுள்ள ஒருவரின் வாய்ப்பை தட்டி பறிக்கும் இத்தகைய மோசடிகளை தடுக்க இரும்புக்கரம் கொண்டு செயல்படுவது அரசின் கடமை. கல்வியோ வேலையோ முறையான வழியில் கிடைக்காத எல்லாமே அறத்துக்கு எதிரானது என்பதை உணர்ந்து செயல்படுவதே இன்று நடக்கும் முறைகேடுகளையும் பின்னாளில் அதனால் நிகழும் பாதிப்புகளையும் தவிர்க்கும் வழியாகும்.